வாங்கின ஏற்கனவே அண்ணன் அறிக்கை விட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல், கொலை மிரட்டல், கொள்ளை, இது போன்ற நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டேதான் இருந்துகிட்டு இருக்கு. அது ஆளும் ஆட்சியாளர்கள் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, ஹெராயின், போதைப் பொருட்களா இருக்கு. அதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஒண்ணுமே நடைபெறாம இருக்கு. அந்த சூழல் தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கும் வாக்கு கேட்டு வருவாங்க வேட்பாளர்கள், நிப்பாங்க. குறிப்பா இங்க வேட்பாளர்கள் குறித்து நான் சொல்ல விரும்புறேன். ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு போட்டியிடுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத தேர்தல் ஆணையம் வரையறுக்கிற மாதிரி மக்களும் வரையறுக்கணும். கொலை வழக்கு உள்ளவர், கொள்ளையடித்தவர், மணலை திருந்தவர், பொது சொத்துக்களை நாசப்படுத்தவர், பொது சொத்துக்களை கையாடல் செய்தவர், புறம்போக்கு நிலங்களை ஆட்டை போட்டவங்க எல்லாம் எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியாக முதல்ல தேர்வுல நிக்கிறாங்க, தேர்தலில் நிக்கிறாங்கன்ற கேள்வியும் நான் அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறேன், தேர்தல் ஆணையத்துக்கு முன்வைக்கிறேன், மக்களுக்கும் முன்வைக்கிறேன்.